ஓம் தத்புருட் ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு யோகம் தரும் ரத்தினம் எது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்துருந்தோம் நிறைய பேர் அந்த விஷயத்தை அந்த நிகழ்ச்சியை பார்த்து நல்ல மகிழ்ச்சியோடு நிறைய பாராட்டு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரத்தன சாஸ்திரம் போட்டிருக்குது பஞ்சாங்கம் போட்டிருக்குது புராணத்தில் சொல்லிருக்குது அப்படின்னு கதைகளை சொல்கிறத விட வாழ்க்கையில் வந்து உண்மையாலுமே நிகழ்ந்த நல்ல சம்பவத்தை உங்களுக்கு உகந்த நேரத்தில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்டி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து பணிவோடும் பண்போடும் தெரியப்படத்தை கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்களுக்கு யோகம் தரக்கூடிய ரத்னம் அதாவது ரத்னம் அப்படிங்கிறது ராசிப்படி ரத்தன சாஸ்திரப்படி இந்தந்த ராசிக்கு இந்தந்த ரத்னம் சொல்லி வச்சிருந்தால் கூட பெண்களுக்கு குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ரத்தினம் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குதுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் திண்ணமாக அடிப்படையாக உறுதியாக நிச்சயமாக நிதர்சனமாக சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மேச ராசியை சேர்ந்தவங்க வந்து பவளம் போட்டுக்கிறோம் அதே மாதிரி ஷிவராசியை சேர்ந்தவங்க வந்து வைரம் போடுறோம் அல்லது ஜிர்கான் போடுறோம் பொதுவாகவே பெண்கள் வந்து வைரம் போட்டிருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து மகாலட்சுமி அம்சம் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் வைரம் போடக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வைரத்தை வந்து அணிஞ்சிக்கும் பொழுது சின்ன மூக்குத்தியாகவோ அல்லது சின்ன ரிங்காகவோ அல்லது காதில் வந்து சின்ன அளவில் நீங்கள் வைரத்தை வந்து உபயோகப்படுத்துறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி ரிஷபராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்

ராசியை சேர்ந்தவர்களுக்கு புளு சபேர் என்று சொல்லக்கூடிய நீளம் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் அதே நீளம் தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு சில மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு எந்த நாளில் போட்டுக்கணும் விஷயத்தை வந்து நம்ம தனி தனிச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு புஷ்பராகம் அப்படிங்கிறத விட அதாவது தனுசு சேர்ந்தவர்களுக்கும் மீனராசியை சேர்ந்தவங்களுக்கும் ராசி அதிபதி வந்து குரு பகவான் தான் குரு பகவானுக்கு உகந்த ரத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பராகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் மீனராசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு அதிபதி குரு பகவானாகவே இருந்தால் கூட கனக பார்த்தாக்கா புஷ்பராகம் தான் போடணுங்கிற விஷயத்த நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ரத்தன சாஸ்திரம் அதனால அந்த வகையில் மீனராசியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான கனக புஷ்பராக ரத்தனத்தை வந்து அணிஞ்சிக்கலாம் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த மாதிரி ராசிப்படி ரத்தனம் அப்படிங்கிறது ஒருவருடைய ராசிப்படி ரத்தனம் அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு மாறுபடுது ஆண்களுக்கு வந்து ராசி ரிசபராசியாக இருந்தால் வைரம் போடுவதை விட வைடூரியம் போடுவதை விட ஜிர்கான் மட்டும்தான் அனுபவிக்கணும் போடணும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சுக்கர பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஆட்சியாகவோ மீன ராசியிலேயோ அல்லது அல்லது துலாம் ராசியிலேயோ அல்லது மகர ராசியிலேயோ சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகி கண்டிப்பாக வைரம் போடலாம் ஒரு குடும்பத்தில் வைரம் போட்டிருந்தால் அந்த குடும்பத்தில் வாழ்க்கை முழுவதும் செல்வம் குறையாமல் இருக்கும் அந்த வைரம் போட்ட பெண்ணுடைய கையால் வந்து கணவருக்கு சாப்பாடு போடும் பொழுதோ வைரம் போட்ட கையால் வந்து தன்னுடைய நித்தியில் வந்து பொட்டு வைக்கும் பொழுதோ கணவருடைய ஆயுள் பலமும் கணவருக்கு திடகாத்திரமாக திரேகம் கிடைக்கும் விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி உங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுக எதிர்ப்பு அல்லது மறைமுகமாக வேறு வகையான விஷம் கலந்த சாப்பாடு உணவு கொடுத்து அது கூட ஓரளவு பாதிக்காமல் தள்ளி வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை இந்த வைரம் கொடுக்குது அப்படிங்கிறது பொதுவான விதி எல்லாவற்றுக்கும் மேலாக சார் நாங்கள் எல்லோருமே எங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி மோதிரங்கள் போட்டுக்கிட்டாலும் ரத்தினத்தை போட்டுக்கிட்டாலும் எல்லோராளுமே வைரத்தை அணிய முடியாது இல்லைங்களா ஏழையாக உள்ளவங்க வறுமையில் உள்ளவங்க எப்படி வைரம் அணிய கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் you <laughs> வைரத்திற்கு இணையான மிகப்பெரிய வாழ்க்கையை மிகப்பெரிய சுகபோகத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்கக்கூடிய இன்னொரு ரத்தினம் பவளம் அதாவது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பவளம் அப்படிங்கிற ரத்தினத்தை வந்து நீங்கள் போட்டுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்ன இந்த பவளம் அப்படிங்கிறது யோகத்தை தருது அப்படிங்கிறதுக்கு மேலே இன்னொரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய வாகனகார சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய சகோதரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்காரோ அந்த நிலையை கணிச்சு கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரியான தேதிகளில் அதுக்கு தகுந்த மாதிரியான மந்திரத்தோடு அதுக்கு தகுந்த மாதிரியான தெய்வ சன்னதியில் இந்த பவள மோதிரத்தை வந்து பவள ரத்தினத்தை அணிஞ்சிக்கிறது சிறப்பாக வந்துட்டு இந்த ரத்தினத்தை வந்து வெள்ளியில் அணியலாமா அல்லது தங்கத்தில் அணியலாம அணியலாமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு பேர் இருந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக எந்த ஒரு ரத்தினமாக இருந்தாலும் அந்த ரத்தினத்தை வந்து தங்கத்தில் அணிவது தான் சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் கடந்த நிகழ்ச்சியில் யானை முடி மோதிரத்தை பற்றி பேசும்பொழுது யானை முடி மோதிரம் வெள்ளியில் அணியலாமா தங்கத்தில் அணியலாமாங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது யானை முடி மோதிரமே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர ரீதியாக குரு பகவானுக்கு உண்டான அமைப்பாக இருந்துகிட்ருக்குது குரு பகவானுக்கு உண்டான வாகனமே யானை தான் குரு பகவான் வந்து அந்த குரு பகவானுடைய வாகனம் யானையாக இருக்கிறதுனால யானை முடி மோதிரத்தை வந்து வெள்ளியில் அணியலாமா தங்கத்தில் அணியலாமான்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து சாஸ்திர ரீதியாக மன்னவன் பொன்னவன் தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தங்கத்தில் தான் அணியணுங்கிற விஷயத்தை நீங்கள் பொதுவாகவே எடுத்துக்கலாம் அதே மாதிரி பவளம் என்ற ரத்தனத்தை வந்து பெண்கள் அளவுக்கு தங்கத்தில் அணிகிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சமயம் அணிய முடியாமல் இருந்ததுன்னா தற்போதைக்கு வெள்ளியில் அணிஞ்சிக்கிட்டு வெள்ளிக்கிழமை நாள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கிழமை நாள் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரமே வெள்ளியால் ஆன அந்த ரத்தினம் தங்கத்தில் போடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் எதனால் பவளம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ராசியானதாகவும் பெண்களுக்கு வந்து உகந்ததாகவும் நிறைய பேர் ராசி தெரியாமல் இருந்தால் கூட தன்னுடைய நாகரிகத்துக்காக அழகுக்காக பவள முகூர்த்தம் போட்டிருப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுடைய சொந்த பந்தங்களிலேயோ அல்லது நட்பு சம்மந்தப்பட்ட வகையிலேயோ அல்லது தெரிஞ்சவங்க சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேர் வந்து அதிகம் பேர் வந்து கண்டிப்பாக பவளம் என்ற ரத்தினத்தை வந்து அணிஞ்சிருப்பாங்க இதை ராசிப்படியோ ஜாதகப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அழகுக்காகவோ நாகரிகத்துக்காகவோ பவளம் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த பவளம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னொரு பக்குவம் என்ன கேட்டீங்கன்னா கணவருடைய உதிரம் கணவருடைய உடம்புல ஓடக்கூடிய உதிரம் என்று சொல்லக்கூடிய ரத்தம் இருக்கு இல்லையா அந்த இரத்தத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த பவளம் என்ற இரத்தினத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த பவளத்தை வந்து பெண்கள் அணியும் பொழுது கணவர் வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அல்லது மறைமுகமாகவோ மாறுபட்ட சிந்தனையில் போனார்னு வைங்களே மாறுபட்ட சிந்தனையில் போகக்கூடிய அந்த கணவரை மந்திரம் போட்ட மாதிரி சொன்னபடி சொன்னபடி சொல் பேச்சை கேட்கக்கூடிய பக்குவத்தை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் என்ற ஆசாபாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சிறு பவள ரத்தினத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அதனால் கணவருடைய உடல் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அதாவது உதிரம் என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை குறிக்கக்கூடிய இந்த பவளத்தை யாராக இருந்தாலும் போட்டுக்கலாங்க பவள ரத்தினம் என்பது முருக பெருமானுக்கு உகந்த ரத்தினம் இருந்துகிட்டு இருக்குது முருக பெருமானை எடுத்து வளர்த்தது ஆறு கார்த்திகை பெண்கள் அதனால அந்த கார்த்திகை பெண்களுடைய உதிரம் கூட பவளம் என்ற வடிவில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறது ரத்தன சாஸ்திரம் அதனால இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த தெய்வ அனுகிரகம் நிறைந்த பவளம் என்ற இந்த சிறிய ரத்தனத்தை எந்த பெண்ணாக இருந்தாலும் அணிஞ்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு யோகத்தை வந்து நம்ம அடைய முடியும் விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் பெண்களை பொறுத்தளவுக்கு ரத்தினத்திற்கும் பலன் உண்டு உங்களுடைய சிக்கனத்திற்கும் யோகம் உண்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்